Praise the Lord. Mizpah Reformation Church சார்பாக உங்கள் அனைவரையும் இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இன்றைக்கு போதகர் ரெவரன் ஜேக்கப் ராஜ்கபூர் அவர்கள் உங்கள் மத்தியில் தேவ மகிமையை குறித்து பிரசங்கிக்கும்படியாக வந்திருக்கிறார். தேவனுடைய ராஜ்யம், தேவனுடைய மகிமை, இதை குறித்து நம் ஆழமாக நம்ம பேசும் போதெல்லாம், அதை ஆராய்ச்சி செய்யும் போதெல்லாம், அதை குறித்த அறிவு நமக்கு உண்டாகும் போதெல்லாம் தேவனுடைய அன்பு வெளிப்படுகிறது. தேவனுடைய அன்பு வெளிப்படும் போதெல்லாம் நம்முடைய வாழ்க்கை மாறுகிறது. இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் தேவனுடைய ராஜ்யம் வருவதாக என்று நாங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து ஜெபித்து ஆசீர்வதித்து இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். ஆமேன். ப்ரைஸ் லார்ட். இந்த வேளையில் மகிமன் நேரத்துக்குள்ளாக உங்களை நாங்கள் வரவேற்கிறோம். இந்த நாட்கள் கர்த்தர் பெரிய பெரிய அற்புதங்களையும் அதிசயங்களையும் அவருடைய விலையேறப்பெற்ற ஞானத்தினால நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையில் நிரப்புகிறதுனால நமக்கு பல அற்புத நிகழ்வுகள் நடக்கிறத நாட்கள் நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சிகளை பார்க்கிற அநேகர் சொல்கிற சாட்சி கேட்கும்போது ஆச்சரியமாக இருக்கிறது. கர்த்தருடைய செயல் பெரிதாக இருக்கிறது. வேதத்தில் நம்ம வாசித்து பார்க்கும்பொழுது தேவன் நமக்கு தம்முடைய விலையேறப்பெற்ற ஞானத்தையே கொடுத்துருக்கிறார்னு வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து பூமியில் இருக்கும்பொழுது ஞானத்திலும் கிருபையிலும் மிகவும் பெருகினவராக நடந்து இருக்கிற எல்லார் மக்களுக்கும் நன்மை செய்கிறாயும் பிசாசின் பிடியில் அகப்பட்டு அவரும் குணமாக்குறவர் சுற்றித்திருந்தார் என்று அப்போஸ்தலர் அதிகாரத்தில் வாசித்து பார்க்க முடியுது. 10:38 இந்த நாட்களை பார்க்கிறோம். பவுல் என்கிற ஒரு அற்புதமான ஒரு தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு சீஷன் எழுதுகிறார். அவரே நமக்கு ஞானமும் நீதியும் மீட்பும் பரிசுத்தமும் ரட்சிப்பும் ஆனார் என்று. அவரை நமக்கு ஞானமும் நீதியும் என்ற ஒரு வார்த்தையை நம்ம கவனிக்கப் போகிறோம். இந்த அற்புதமான நாளில் ஞானம் கிறிஸ்துவுக்குள் ஒரு மனிதன் வரும்பொழுது அவருடைய வாழ்க்கையில் தேவன் ஞானம் வெளிப்பட ஆரம்பிக்கிறது. அதற்கு முன்பதாக உலக ஞானத்தினால் நாம் நிரப்பப்பட்டிருக்கலாம். ஒருவேளை படிக்காதனாக இருக்கலாம். ஒருவேளை படித்து ஞானம் சரியான முறையில் செயல்படாதவனாக கூட இருக்கலாம். ஆனால் ஒருவன் தேவனுக்குள் வந்தால் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டு அவன் கண்கள் திறக்கப்பட்ட பின்பு அவனுடைய வாழ்க்கையில் தேவன் ஞானம் இடைப்பட ஆரம்பிக்கிறது. இதுதான் நம்ம பார்க்கிறோம். பவுல் சொல்வது அதனால் தான் ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் பைத்தியங்களை தெரிந்து கொள்கிறார் என்று. ஏன் அந்த வார்த்தையில் எழுதப்பட்டிருக்கிறத நம்ம வாசிக்கிறோம் என்று ஒன்று குழந்தைகளில் பார்க்கும்போது தான் தெரிகிறது. தேவன் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வந்த பிறகு சகலமும் மாற வேண்டியதாக இருக்கிறது. ஒருத்தருடைய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்துவனுடைய பிரசன்னம் வந்த பிறகு சகலமும் மாற வேண்டியதாக இருக்கிறது. அதனாலே அவனுடைய முன்னிலைமை காட்டிலும் பின்னிலைமை அதிக உன்னதமாக மாற வேண்டியதாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவனுடைய பிரசன்னம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்குள்ளே வந்து அவனை மாற்றும் பொழுது அவனுடைய எண்ணங்கள், அவன் செயல்திறன், அவன் பேச்சுத்திறன், அவனுடைய படிப்புத்திறன், புரிந்து கொள்ளும் திறன் எல்லாமே மாற ஆரம்பிக்கிறது. உயர்ந்த நிலைக்கு வரக்கூடிய எல்லா வழிகளும் அவனுக்கு தேவன் ஒவ்வொன்றாக அவனுக்கு வெளிப்படுத்துகிறதை பார்க்க முடிகிறது. ஒவ்வொரு முறையும் தேவன் அவனுக்கென்று வைத்திருக்கிறதை அவன் பூமியிலே வருவதற்கு முன்பதாகவே அவனுக்கென்று ஏற்படுத்தி வைத்த திட்டங்கள் பிரகாரமாக ஒவ்வொன்று ரிலீஸ் பண்ணுவதை பார்க்க முடிகிறது. அதனால் தான் பவுல் அதாவது அற்புதமாக எழுதுகிறார். அவரே நமக்கு நீதியும் ஞானமும் என்ற ஒரு வார்த்தையை ஒன்று குறைந்தையில் 1 31 பார்க்கிறோம். நாம் 2 பகுதியில் மட்டுமே அங்கே பார்க்கிறோம். ஞானம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வந்த பிறகு அவனுடைய சூழ்நிலையை மாற்றக்கூடிய பல அற்புத நிகழ்வுகள் நடக்க ஆரம்பிக்கிறது. இங்கே பார்க்கிறோம் அப்போஸ்தல புத்தகத்தில் 1:2 பரிசாவியானவர் சாதாரண சீஷர்கள் மத்தியிலே மக்கள் மத்தியிலே இறங்கி எல்லார் மீதும் இறங்கும் பொழுது அவர்கள் வேறு மனிதர்களாக மாற்றப்படுகிறத பார்க்கிறோம். 6 ஒரு அற்புதமான ஒரு நபரை பார்க்கிறோம். அவன் பேர் ஸ்தேவான். ஸ்தேவானை குறித்து சொல்லும்பொழுது அவன் விசுவாசத்திலும் ஞானத்திலும் சிறந்தவனாக தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறதுனால அவன் மீது கரங்களை வைத்து அப்போஸ்தலர் அனுப்பும் பொழுது அவனுக்கு ஜெபிக்கிறார்கள். ஜெபித்த பின்பு அவனுக்குள்ளே இருக்கிற தேவன் ஞானமும் விசுவாசமும் அவனுக்குள்ளே இருக்கிற உள்ள ஏறப்பெற்ற வரங்களும் வல்லமையும் வித்தியாசமாக செயல்படுகிறத அப்போஸ்தல புத்தகத்தில் 6:8 மறுபடியும் 10 கவனிக்க முடிகிறது. அவனை எதிர்த்து தர்கித்து யாராலும் மேற்கொள்ள முடியாத அளவுக்கு தேவன் ஞானம் அவனுக்குள்ளே வெளிப்படுகிறத பார்க்கிறோம். 7 ஒன்றிலிருந்து கடைசி வசனம் வரை ஸ்தேவான் பேசின வார்த்தைகளை எழுதியிருக்கிற நம்ம படித்து பார்க்கிறோம். ஸ்தேவான் பேசும்பொழுது வேதத்தினுடைய ஆழங்களை அறிந்தவனாக வேதத்தை முழுவதுமாக தெரிந்தவனைப் போல அவன் வாயத்திருந்து பேசுகிற ஒவ்வொன்றும் தேவன் ஞானத்தை வெளிப்படுத்துகிறதை பார்க்கும்பொழுது அவரே நமக்கு ஞானமும் நீதியும் மீட்பும் ஆனார் என்ற உன்னத சத்தியங்கள் நமக்கு புரிய ஆரம்பிக்கிறது. நாம் கிறிஸ்துவுக்குள் வந்த பிறகு கிறிஸ்துவனுடைய ஞானம் நம்மை மூடிக்கொள்கிறதுனால நம்முடைய வாழ்க்கை படிப்படிப்படியாக மாற வேண்டி இருக்கிறது. இந்த உலகத்துக்கு தேவை தேவன் ஞானம் மட்டுமே. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதர்களாலே மட்டுமே தேவன் ஞானம் வெளிப்படுத்த முடியும். 1 12:8 சொல்லப்பட்டது போல அந்த ஆவியினாலே ஒருவனுக்கு ஞானத்தை போதிக்கும் வரமும்
ஞானம் அவனுக்குள்ளே வந்ததுனாலே பரிசு ஆவியான உள்ளே வருகிறதுனாலே ஞானத்தை போதிக்கக்கூடிய அற்புதமான திறமை தேவனாலே வரமாக கொடுக்கப்படுகிறது. பரிசு ஆவியானுடைய ஏவுதல் ஒரு மனுஷனுக்குள்ளே வந்த பிறகு ஞானங்களுடைய ஆழங்கள் வெளிப்படுகிறது. புதிய ஏற்பாட்டில் பல பேருடைய வாழ்க்கையில் ஞானம் வெளிப்பட்டதை வாசித்து பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டில் இதே ஞானம் பல பேருடைய வாழ்க்கையில் செயல்பட்டதை நம்ம கவனிக்க முடிகிறது. உதாரணமாக நம்ம பார்க்க வேண்டும் என்றால் தானியலுடைய புத்தகத்தை நம்ம பார்க்கலாம். தானியல் 1 17 வசனத்தில் சொல்லப்படுது, 4 வாலிபர்கள் இருக்கிறார்கள், இந்த 4 வாலிபருக்கும் தேவன் சகல எழுத்திலும் ஞானத்திலும் அறிவிலும் சாமர்த்தியத்தை கொடுத்தார். தானியேலை சகல தரிசனங்களையும் சொப்பனங்களையும் அறியத்தக்க அறிவுள்ளவனாக்கினார். இதில் நம்ம கவனிக்கிறோம், தேவன் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இடைப்பட பல விஷயங்களை அவனுக்குள்ளே கட்டவிழ்க்கிறார். இங்கே ஞானத்தையும் தரிசனத்தையும் தேவனுடைய சொப்பனங்களையும் ஒரு மனிதனுக்கு எல்லா மனிதருக்கும் கொடுக்கிறது போல இந்த மனிதருக்கு கொடுக்கிறார். ஆனால் இந்த மனிதன் அதை மொழிபெயர்க்கக்கூடிய, அதை விவரித்து சொல்லக்கூடிய ஒரு வரத்தை சேர்த்தே கொடுக்கிறார். இந்த அற்புதமான ஒரு வரம் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளாகவும் தேவனால் கொடுக்கப்படுகிறது. தானியல் புத்தகமே எழுதப்பட ஒரே ஒரு காரணம், அவனுக்குள்ளே இருந்த தேவ ஞானம் மறைப்பொருளை வெளிப்படுத்தவும் ஞானங்களை வெளிப்படுத்தவும் கனவுகளை வெளிப்படுத்தவும் தரிசனங்களை வெளிப்படுத்தவும் அவனுக்கு இருந்த அந்த அற்புதமான சக்தியினாலே ராஜ்யங்களுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் அவனை கொண்டு தேவன் சொல்லி கொடுக்க வைத்தார். இதனாலே வாசிக்கிறோம், 1 முழுவதும் வாசிக்கும் போது அவர்கள் ஒரு அடிமைகளாக அந்த ஊருக்குள்ளாக வருகிறார்கள். வந்த இடத்தில் அடிமைகளாகவே இருக்க வேண்டும். ஆனால் அடிமைகளாக இருந்தவர்கள் பல பேரில் இந்த 4 மட்டும் விசேஷித்த ஞானத்தினால் நிரப்பப்பட்டிருந்ததுனால அவர்களுக்கு ஒரு வித்தியாசம் அவர்களுக்குள்ளே இருக்கிறதை மற்றவர்களால் புரிந்து கொள்ள முடிந்தது. ராஜாவால் அங்கீகரிக்க முடிந்தது. ராஜாவால் அங்கீகரிக்க முடிந்த உடனே அவர்களுக்கென்று தனிப்பட்ட முறையில் ஒரு பதவியை கொடுத்து உட்கார வைத்து அந்த வேலையை வாங்கி கொண்டிருக்கும் போது ராஜாவுக்கு ஏற்பட்ட தரிசனங்கள் கனவுகளை மொழிபெயர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஸ்லாக்கியம் தானியேலுக்கு கொடுக்கப்படுகிறது. தானியேல் ராஜா கண்ட கனவுகளை மொழிபெயர்க்கிறான். நம்ம வாசித்து பார்க்கும்பொழுது 7-10 வாசித்து பார்க்கும்போது அந்த ராஜாவுக்கு வருகிற ஒவ்வொரு கனவுகளிலும் தேவன் அந்த ராஜாவோடு பேச நினைக்கிறார். பேசின ஒன்றும் ராஜாவுக்கு புரியவில்லை. ஆனால் அதை மொழிபெயர்க்க ஆவியினால் நிறைந்த ஒரு மனிதன் தேவைப்பட்டான். வாஸ்து பார்க்கிறோம், 5 ஒரு முறை தானியலை வர வைக்கிறார்கள். தானியலை வரவழைக்கும் போது உன்னதமான தேவனுடைய ஆவி உனக்குள்ளே வாசம் செய்கிறபடினாலே இவனாலே மட்டும்தான் இதை மொழிபெயர்க்க முடியும் என்று நான் பார்க்கிறோம். அந்த இடத்துல அந்த ராஜாத்தி வந்து கூறுகிறார், தானியேலால் மட்டும்தான் இதை மொழிபெயர்க்க முடியும் என்று. அது போலவே தானியேல் அங்கே அவர்கள் கண்ட கனவுகளை, அவர்களுக்கு விரோதமாக எழுதப்பட்ட அந்த எழுத்தை, அதனுடைய அர்த்தத்தை சொல்லி அந்த அர்த்தம் நிறைவேறப் போகிற விதத்தையும் சொல்லுகிறார். இதை பார்க்கும்போது நமக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. தேவன் அசாதாரண நாட்களிலே சாதாரண காரியங்களை சாதாரண மனிதர்களை விட்டு செய்ய நினைக்கும் பொழுதெல்லாம் தேவன் அசாதாரண காரியங்களை அசாதாரண ஒரு செய்கையோடு அன்யூஷுவல் விஸ்டத்தோடு தேவன் பூமியில் செயல்படுவதை பார்க்கிறோம். அதற்கு ஒரு மனிதன் தேவைப்படுகிறார். அவன் சாதாரண மனிதனாக இருக்க வேண்டும். அவனுக்குள்ளே தம்முடைய ஞானத்தை அளித்து தம்முடைய ஞானத்தினாலே அவன் தேவனுடைய ஞானத்தை வெளிப்படுத்தக்கூடியவனாக தேவனை சார்ந்து நடக்கக்கூடியவனாக இருக்க வேண்டும் என்கிற ஒரு அற்புதமான ஒன்றை நம்ம கவனிக்க முடிகிறது. தானியேல் அவ்வண்ணமாகவே அந்த இடத்துல ராஜாவுக்கு முன்பதாக ராஜா கண்ட கனவை மொழிபெயர்த்து ராஜாவுக்கு விரோதமாக வந்த வார்த்தைகளை மொழிபெயர்த்து கூறும்பொழுது தான் தெரிகிறது தானியேலை தேவன் எப்படி எடுத்து பயன்படுத்துகிறார் என்று. இந்த நாட்களிலும் நமக்கு தேவன் அதே ஞானத்தினால் நிரப்பியிருக்கிறார். அந்த ஞானம் சாதாரண ஞானம் அல்ல, அது பரிசு ஆவியானவருடைய இடைப்படுகிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தேவன் கொடுக்கிறது தான் இந்த ஞானம். நாம் தேவனுடைய ஆழங்களுக்குள்ளாக நடக்கும் பொழுது, தேவனுடைய பிரசன்னத்தில் அதிகமான நேரங்களை செலவிடும் பொழுது, வேதத்தை வாசித்து அவருக்கு முன்பதாக ஆராதனை செய்து ஜெபத்திலே தரித்து இருக்கும்போது இந்த ஞானம் நம்மிடத்தில் பேச ஆரம்பிக்கும். இந்த ஞானம் நம்மிடத்தில் இடைப்பட ஆரம்பிக்கும். ஞானம் ஒவ்வொன்றாக நமக்கு புரிய வைக்க ஆரம்பிக்கும். கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார் என்ற அந்த உன்னதமான ஒரு வார்த்தையை ஏசாயா 61 1-2-3 பார்க்கும்பொழுது கர்த்தருடைய அனுகிரக வருஷத்தை சொல்லக்கூடிய ஞானம் வெளிப்படும். எப்பேற்பட்ட மக்களையும் குணமாக்கத்தக்கதான ஞானம் வெளிப்படும். ஒரு மனிதனை கண்டு அந்த மனிதனுக்கு எப்படி ஜபிக்க வேண்டும், அவனுக்குள்ள எப்படி வல்லமை அனுப்ப வேண்டும், அவனுக்குள்ள தேவனுடைய மகிமை எப்படி வெளிப்படுத்த வேண்டும் என்கிற உன்னதமான பரிபூர்ணமான சத்தியங்களை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு பாத்திரமாக ஒரு மனிதனை தேவன் தேடி அவனை ஆவியினால் நிரப்புகிறார். இந்த உன்னத ஸ்லாக்கியம் எனக்கும் உமக்கும் நமக்கும் இப்பொழுது இந்த காலங்களில் அபரிவிதமாய் கொடுக்கும்படியாக தான் கடைசி காலங்களில் மாம்சமான யாவர் மேலே என் ஆவியை ஊற்றுவேன்னு சொன்னார். அந்த ஆவியை ஊற்றுவேன்னு சொல்லும்போது ஒன்று சொல்கிறார், வாலிபர்களும் தரிசனங்களையும் சொப்பனங்களையும் மொழிபெயர்த்து தரிசனங்களை காணுகிற காலம் வரும் என்று. அதுதான் இப்பொழுது நாம் இருக்கிற இந்த காலம். இந்த காலங்களில் தான் இது வெளிப்படப் போகிறது. அதனால தான் அப்போஸ்தலர் அதிகாரத்தில் வாசித்து பார்த்தோம், அப்போஸ்தலர் புத்தகத்தில் 6-7 ஸ்தேவான் என்கிற ஒரு வாலிபனை வந்து தேவனுடைய ஆவி நிரப்பினதினாலே அற்புதமாக எழுந்து பேச ஆரம்பிக்கிறான்.
எட்டாம் அதிகாரத்தில் பிலிப் என்கிற ஒரு அற்புதமான ஒரு வாலிபன் எழும்பி அதே போல தேவனுடைய ஞானத்தினாலும் தேவனுடைய வல்லமையினாலும் செயல்படுகிறதை பார்க்க முடிகிறது. 9-10 அதிகாரத்தில் பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா பவுல் என்கிற ஒரு அற்புதமான மனிதன் தேவன் சவுலாக இருக்கும்போது தெரிந்து கொண்டு பவுலாகி மாற்றி அவனுக்குள்ளும் அதே ஞானத்தினாலே தேவன் வெளிப்படுகிறதை பார்க்க முடிகிறது. இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற உங்களுடைய வாழ்க்கையில் இதே ஞானம் வந்து உங்கள் வாழ்க்கையை மாற்றி உங்களை கொண்டு இந்த உலகத்தை சீரமைக்க விரும்புகிறது. பரிசு ஆவியானவர் வெளியேற பெற்ற அந்த தேவனுடைய பிரசன்னமாகிய பரிசு ஆவியானவரை நாம் வரவேற்கும் பொழுது, அவரிடத்தில் பேசும்பொழுது, அவரிடத்தில் நம் நேரத்தை செலவிடும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் இதே நடக்க ஆயத்தமாய் காத்து கொண்டிருக்கிறது. இடம் கொடுக்கலாமா? ஒவ்வொரு முறையும் தேவனுடைய பிரசன்னத்துக்கு வரும்பொழுதெல்லாம், ஒவ்வொரு முறையும் தேவனை பார்க்க நாம் நினைக்கும் பொழுதெல்லாம், அவருடைய வேதத்தை எடுத்து வாசிக்கும் பொழுது இந்த ஆழங்களை நம்மளால் புரிந்து கொள்ள முடிகிறது. வேதத்தில் இருக்கிற பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிற பெரிய பெரிய பரிசுத்தவான்கள் ஒவ்வொருவராக தங்களுடைய வாழ்க்கையில் தேவனோடு இடைப்பட்டதையும், தேவனோடு முகமுகமாய் பேசினதையும், தேவனோடு முகமுகமாய் பேசின பின்பு அவங்க வாழ்க்கையில் அசாதாரணமான ஞானம் வெளிப்பட்டு அவர்களை ஞானவான்களாக மாற்றினதை பார்க்க முடிகிறது. இங்கே மோசே என்கிற ஒருவன் எகிப்தில் இருக்கும் பொழுது எகிப்தினுடைய சகல வித்தைகளையும் கற்றுக்கொள்கிறான், சகல ஞானத்தால் நிரப்பப்பட்டிருக்கிறான். அவனை தேவன் தெரிந்து கொண்டு அவனுக்கு தம்மை வெளிப்படுத்தி எகிப்தினுடைய எல்லா ஞானத்துக்கு விரோதமாக, எகிப்தினுடைய எல்லா கற்றுக்கொண்ட கலைகளுக்கு விரோதமாக அவனுக்குள்ள தேவன் ஞானத்தினால ஒரு சேலஞ்சை கொடுக்க வைக்கிறார். அந்த ஒரு சேலஞ்சுக்காக தான் பார்வோனை போய் சந்திக்கிறார். பார்வோனை சந்தித்து பார்வோன் பார்க்கிறான், நீயும் நானும் ஒரே இடத்துல வளர்ந்தவர்கள், ஒரே வீட்டில் வளர்ந்தவர்கள், ஒரே இடத்துல படித்தவர்கள், ஒரே இடத்துல எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டவர்கள். அப்படி இருக்கும்போது இதை எதிர்த்து இதை விட சிறந்தது என்று ஒரு எபிரேய கடவுளுக்காக நீ சப்போர்ட் பண்ணி இங்கே வந்திருக்கிறாய். இந்த பார்வை தான் அங்கே மோசேவை பார்க்கும்பொழுது அங்கே பார்வோனுக்கு தோணுகிறது. ஆனால் பார்வோனு இதை பார்த்து ஆச்சரியப்படுகிறான். நமக்கு தெரிந்த ஒரு தேவன் இருக்கிறார், அந்த தேவன் நம்மை நடத்துகிற ஒரு கடவுளாக இருக்கிறார். இப்படி இருக்கும்போது இவன் எப்படி எபிரேயனுடைய கடவுளை நம்பி, எபிரேயனுடைய எபிரேயர்களுக்கென்று ஒரு தேவன் இருக்கிறார் என்று நம்பி அந்த எபிரேய தெய்வத்துக்கு சப்போர்ட் பண்ணி எனக்கு விரோதமாக எழும்பி வர முடிகிறது என்று மோசேவை அவன் முகமுகமாக எதிர்த்தான். ஆனால் மோசேவுக்கோ தேவன் ஞானம் நிரப்பப்பட்டிருந்துச்சு. அவன் ஞானத்தின் ஆவினால் நிரப்பப்பட்டிருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. ஞானத்தின் ஆவி அவனை நிரப்பப்பட்டிருந்ததுனால தேவனுடைய ஆழங்களை அறிந்து கொள்ள முடிந்தது. தேவன் ஒவ்வொரு முறையும் அவனை மலைக்கு மேலே கொண்டு போய் உட்கார வைத்து அவனிடத்தில் பேச ஆரம்பித்தார், ஆழங்களை கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தார். மேகம் வந்து பேச ஆரம்பித்தது, மேகம் வந்து அவனை அழைத்து செல்ல ஆரம்பித்தது. மேகத்தோடு போய் உட்கார்ந்து பேசும்போது மேகத்தில் இருக்கிற இடி மின்னல் மற்றும் எல்லா விதமான அங்கே நடந்த அசாதாரண காரியங்களை அவன் பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்கிறது. தேவன் இவ்வளவு வல்லமை உள்ளவரா? நீ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பதாக சென்று நான் இருக்கிறவராக இருக்கிறேன் என்று புதிய நாமத்தை சொல்லும்போது தான் அவன் அறிந்து கொள்கிறான் இந்த அற்புதமான பெயர் பூமியெல்லாம் உண்டாவதற்கு முன்பதாகவே இருக்கிற ஒரு உன்னதமான பெயர் என்று. இருக்கிறவராகவே இருக்கிறேன், உன் முற்பதாக்களுக்கு நான் இப்படித்தான் இருந்தேன், ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் நான் இப்படித்தான் என்னை வெளிப்படுத்தினேன், இன்று உனக்கு நான் வெளிப்படுத்துகிறேன், இப்போ இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில் போய் சொல்லுன்னு சொல்லுகிறார். ஆச்சரியமானது, தேவனுடைய ஞானம் வெளியேற பெற்றது. அது ஒருவனுக்குள்ளே நிறைக்கும் போது அவனுடைய வாழ்க்கை தலைகளாய் மாற ஆரம்பிக்கிறது. இங்கே பார்வோனுக்கு முன்பதாக மோசே நின்று பேசும் பொழுதும் அவன் செய்த அற்புத அதிசய அடையாளங்களை பார்வோன் பார்க்கும்போது அவனுக்குள்ள ஒரு பக்கம் ஆச்சரியம், ஆனால் இன்னொரு பக்கம் அவனால் ஏற்றுக்கொள்ளவே முடியல. அதனால தான் பார்த்தீங்கன்னா அவனுடைய இருதயம் ஒவ்வொரு முறையும் கடினப்பட்டது என்று வாசிக்கிறோம். கடினப்பட காரணம் அவன் பார்க்கிறான் எல்லாம் உண்மை, நம்மை காட்டிலும் அதிகமானது அவன் புரிந்து கொண்டுதான் நமக்கு முன்பதாக செய்கிறான். ஆனாலும் அவனுடைய பேச்சை நாம் கேட்கக்கூடாது, அவனுக்கு நம்ம விட்டு கொடுத்து போகக்கூடாது. அவன் சொல்லுகிறது உண்மையாக இருந்தாலும் அதிசயமான காரியங்களை அவனை கொண்டு அவனுடைய தேவன் செய்வதை நம்ம பார்த்தாலும் அதுக்கு நம்ம இணங்கக்கூடாது என்ற ஒன்று தான் அவனுக்குள்ளே செயல்படுகிற கடினமான ஒரு பகுதியாக இருந்துச்சு. அந்த பகுதியை அவனால் ஹேண்டில் பண்ணவே முடியல. காரணம் பார்த்தீங்கன்னா அங்கேதான் சொல்லப்பட்டு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் தன்னை யாருன்னு கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கே தன்னை யார் என்று புரிய வைக்கும்பதற்காக தான் மோசேவை பயன்படுத்துகிறார். நாம் பார்க்கிறோம் இந்த வெளியேற பெற்ற ஞானம் நம்முடைய வாழ்க்கையில், உங்களுடைய வாழ்க்கையில் இந்த நாட்களில் செயல்பட காத்து கொண்டிருக்கிறது. ஞானத்தின் ஆவினால் நிரப்பப்பட நம்மை விட்டு கொடுக்கலாமா? ஒவ்வொரு முறையும் ஆராதிக்கும் போது ஆண்டவரிடத்தில் நாம் கேட்க வேண்டும், இந்த ஞானத்தின் ஆவினால் என்னை நிரப்புங்க ஆண்டவர். 1 Corinthians 1:31 சொல்லப்பட்டது போல அவருடைய ஞானம், அவருடைய நீதி, அவருடைய மீட்பு, அவருடைய பரிசுத்தம் என்னை மூடும்படியாக என்னை விட்டு கொடுக்கிறேன். இந்த விலையேற பெற்ற இயேசு கிறிஸ்து இது எல்லாவற்றையும் சிறுவேலை செய்து முடித்து தம்முடைய விலையேற பெற்ற ரத்தத்தினாலே நமக்கு எல்லாவற்றையும் பரிசாக கொடுத்துருக்கிறாரே, வரமாக கொடுத்துருக்கிறாரே. இந்த உன்னத வாழ்க்கை வேறு எங்குமே இல்லையே. இந்த வாழ்க்கையை நம்ம கொண்டாட வேண்டும் அல்லவா? இந்த வாழ்க்கையை குறித்து நாம் ஆச்சரியப்பட வேண்டும் அல்லவா? இயேசு கிறிஸ்துவோடு இருக்கிறவனுக்கு ஞானமும் நீதியும் மீட்பும் பரிசுத்தமும் எல்லாமே இருக்கும் என்றால் அவனுடைய வாழ்க்கையில் ஒரு குறைவும் இருக்காதே. அப்படி இருக்கும்போது எப்படி எனக்கு இந்த வியாதி இருக்கலாம்? அப்படி இருக்கும்போது எப்படி இந்த வறுமை எனக்கு இருக்கலாம்? அப்படி இருக்கும்போது எப்படி எனக்கு ஞானம் குறைவுள்ளதாக இருக்கலாம்? அப்படி இருக்கும்போது எப்படி எனக்கு இந்த பரிசுத்தம் குறைவுள்ளதாக இருக்கலாம் அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டு அதற்காக உட்கார்ந்து வேதத்தை வாசித்து ஜெபித்து தியானத்தை செய்து அந்த விலையேற பெற்ற மகிமையினால் நிரப்பப்படும்படியாக தன்னை விட்டு கொடுக்கும்போது நம்முடைய வாழ்க்கையே மாற ஆரம்பிக்கும். சொல்லப்பட்டிருக்கிறது பழையவைகள்
ஒழிந்து போயின. கிறிஸ்துவுக்குள் ஒருவன் இருந்தால், கிறிஸ்துவோடு ஒருவன் நடந்தால், பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போக ஆரம்பிக்கும், எல்லாம் புதிதாக மாற ஆரம்பிக்கும். அவன் பார்ப்பது, கேட்பது, நடப்பது, தொடுவது, அவனால் நடக்கக்கூடிய ஒவ்வொன்றும் அதிசயமாக புதுசாக இருக்க ஆரம்பிக்கும். இதற்கு முன்பதாக பார்த்த அதே நபர் தான். இன்றோ இவன் செய்கிற செயலை பார்த்தால் இவனுக்குள்ளே தேவன் வெளிப்படுகிறத எங்களால் பார்க்க முடிகிறது என்ற சாட்சியும் சேர்ந்தே நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்பட ஆரம்பிக்கும். கவனிக்கலாமா? வேதம் சாதாரண ஒன்றுக்காக கொடுக்கப்படவே இல்லை. வேதம் மிக 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 முக்கியமான ஒன்றுக்காக நம் கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வேதத்தை நம்மை கொண்டு தேவன் நிரூபிக்க விரும்புகிறார். இந்த நாட்களிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய வெளியேறப்பெற்ற பிரசன்னத்தை நம்முடைய வாயின் வார்த்தையிலிருந்து தான் அந்த நாட்கள் நிரூபிக்க விரும்புகிறார். அதனால தான் வாயில திறந்து சொன்னார், உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் நானே வழி சத்தியம் ஜீவன் என்று அறிவியுங்கள், என் நாமத்தினால எல்லாவற்றையும் செய்யுங்கள், பிசாசுகளை துரத்துங்கள், வியாதிகளை துரத்துங்கள், வியாதிஸ்தர்களை எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் துரத்தி சுகப்படுத்துங்கள் சொல்லியிருக்கிறார். அதனால தான் இந்த வழி இந்த நிகழ்ச்சிக்குள்ளாக நம்ம பல விஷயங்களை பார்த்து கொண்டே வருகிறோம். அவருடைய ஞானம், அவருடைய வெளியேறப்பெற்ற நீதி நம்மை மூடும் பொழுது இவை ஒவ்வொன்றாக வெளிப்பட ஆரம்பிக்கும். இன்னும் அநேகரை பார்க்கிறோம் வேதத்தில். அற்புதமான ஒரு நபராகிய யோசேப்பு, அவனுடைய வாழ்க்கையில் தேவன் அவனை கொண்டு செய்த அதிசயங்களை இந்த வேதத்தில் வித்தியாசமாக எழுதப்பட்டிருக்கிறது. வாஸ்து பார்க்கிறோம், 105 சங்கீதத்தில் 22 வசனத்தில் சொல்லப்பட்டது போல, தன் பிரபுக்களை அவன் மனதின்படி கட்டவும், தன் மூப்பர்களை ஞானிகளாக்கவும், அவனை தன் வீட்டுக்கு ஆண்டவனும் தன் ஆஸ்திக்கெல்லாம் அதிபதியுமாக்கினான். இங்கே வாசிக்கிறோம், இங்கே யோசேப்புடைய வாழ்க்கையில் தேவன் ஒரு அற்புதமான காரியத்தை செய்கிறார். என்ன அந்த அற்புதமான காரியம் என்றால், பார்வோனுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு கனவு வரவழைத்து அந்த கனவுக்கு பதில் தெரியாத அளவுக்கு எகிப்தில் இருக்கிற அனைத்து ஞானிகளும் அனைத்து பிரபுக்களும் யோசிக்கிற அளவுக்கு ஒரு கனவை கொடுக்கிறார். அந்த கனவை மொழிபெயர்க்கத்தக்கதான ஒரு மனிதனை தேடும் பொழுது அங்கே இருக்கிற ஒருவன் சொல்லுகிறான், நம்ம ஊரில் இருக்கிற இந்த சிறைச்சாலையில் இங்கே யோசிப் என்கிற ஒரு அற்புதமான வாலிபன் இருக்கிறான், அவனை வரவழைத்தால் இது அனைத்தும் தெளிவாக சொல்லக்கூடியவன் என்று அவனை வரவழைக்கிறார்கள். அவன் பேசும் பொழுது அந்த அற்புதமான அந்த சொப்பனத்தை அவன் மொழிபெயர்க்கும் போது ராஜா கண்டு ஆச்சரியப்படுகிறான். ஆச்சரியப்பட்டு ஒரு வார்த்தை சொல்லுகிறான், அப்பொழுது பார்வோன் தன் ஊழிக்காரன் நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனைப் போல வேறு ஒருவன் உண்டோ என்றான். அந்த அளவுக்கு அவனுக்குள்ள தேவனுடைய ஆவி செயல்படுவதை அவன் மொழிபெயர்த்த விதம் புரிய வைத்தது. இன்னைக்கு இந்த அன்யூஷுவல் சூப்பர் நேச்சுரல் எபிலிட்டி நம்மளுடைய வாழ்க்கையில் பரிசாவை பெற்றுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்குள்ளே செயல்பட்டு கொண்டிருக்கிறது. நம் சாதாரண மனிதர்களே அல்ல, இந்த பூமியில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரும்படியாக நாம் வந்திருக்கிறவர்கள். நாம் தேவனை தெரிந்து கொண்டது ஒரு சாதாரண நிகழ்வு அல்ல. நாம் தேவனை ஒருபொழுதும் தெரிந்து கொள்ளவே இல்லை, தேவன் தான் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். யோவானில் சொல்வது போல, நான் உங்களை தெரிந்து கொண்டேன், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று அற்புதமாய் சொல்கிறார் யோவான் 15 வசனத்தில். அவர் நம்மை தெரிந்து கொண்ட நோக்கமே அவரை போல நம்மை பூமியில் வெளிப்படுத்த. அவர் எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டு போனது ஒரு விஷயத்தை செய்து முடித்து விட்டேன் என்று சொல்வதற்கல்ல, அவர் செய்து முடித்ததே நம்மை கொண்டு அவர் மிகப்பெரிய ஒன்றை செய்ய நினைத்ததுனால தான் அதை செய்து முடித்திருக்கிறார். என் நாமத்தினாலே இதை நீங்கள் செய்ய முடியும் என்ற அதிகாரத்தை கையில் கொடுத்து, வல்லமை கையில் கொடுத்து, அதற்கு வேண்டிய ஞானத்தை கையில் கொடுத்து, அதற்கு வேண்டிய பாதுகாப்பு என்கிற அவருடைய பிரசன்னத்தை கொடுத்து, தெய்வ தூதர்களை கொடுத்து தான் பூமியில் ஊழியம் செய்யும்படி நம்மை வைத்திருக்கிறார். நம் சாதாரண மனிதர்கள் அல்ல. அவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிற விதம் சாதாரண தெரிந்து கொள்ளுதலே அல்ல. எபேசியர்ல 1 4 வசனம் சொல்லப்படுது, உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே அவர் நம்மை தெரிந்து கொண்ட பிரகாரமாகவே என்று சொல்லப்பட்டிருக்கிற நம்முடைய தெரிந்து கொள்ளுதல் அவ்வளவு விளையற பெற்றது. சாதாரண ஒரு அழைப்பு நம்முடைய அழைப்பல்ல. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானானால் என்று சொல்லுகிறார். அவன் பிதாவினுடைய கனத்தினாலே பூமியில் நடக்கக்கூடிய என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பேற்பட்ட உன்னத அழைப்பு தேவன் ஒருவனை தெரிந்து கொள்வது, தேவனால் ஒருவன் தெரிந்து கொள்ளப்படுவது. இப்பேற்பட்ட உன்னத அழைப்பு பெற்ற ஒரு மனுஷனை பார்த்து பார்வோன் இங்கே பேசுகிறான், இவனுக்குள்ளே இருப்பது சாதாரண ஒன்றல்ல, அது உன்னதமான தேவர்களின் ஆவி. தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனைப் போல வேறொரு உண்டோ என்று கேள்வி கேட்கிற அளவுக்கு அவனுக்குள்ளே அது செயல்பட்ட விதம் அன்யூஷுவலான ஒரு வித்தியாசமான ஒரு விதமாக இருந்துச்சு. யாரும் சொல்ல முடியாத அந்த சொப்பனத்துக்கான பதிலாக இருந்துச்சு, சொப்பனத்துக்கான வியாக்கியானமாக இருந்துச்சு. இன்றைக்கி நம்ம அப்படித்தான் நம்ம பேசும்படியாக நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் ஒரு விஷயத்தை பார்க்கும்போது நமக்குள்ள தேவனுடைய ஆவிக்கு நம்ம இடம் கொடுப்போம் என்றால் அப்படித்தான் நம்முடைய வார்த்தை இருக்கும், அப்படித்தான் நம்ம வாழ்க்கை மாற வேண்டியதாக இருக்கிறது. நம்ம பார்க்குறவங்க சாதாரணமாக பார்க்கவே முடியாது. நமக்குள்ளே இருக்கிற தேவ ஆவி தன்னை வெளிப்படுத்த, தனக்குள்ளே இருக்கிற தேவனுடைய மகிமை வெளிப்படுத்த துடித்து கொண்டிருக்கிறது. ஆவியானவருக்கு யாரெல்லாம் இடம் கொடுத்து அவருக்குள்ளே வளர்ந்து அவருக்குள்ளே நடந்து அவருக்குள்ளே பெருகுகிறோமோ அவர்களுக்குள்ளேருந்து தேவன் அசைகிறார்னு சொல்கிற வார்த்தை பிரகாரமாக நம்முடைய ஜீவன் அவருக்குள்ளே இருக்கிறது, அவருடைய ஜீவன் நமக்குள்ளே இருக்கிறதுன்ற அந்த வெளியேற பெற்ற வாழ்க்கை நமக்குள்ளே செயல்பட துடித்து கொண்டு இருக்கிறது. இங்கே யோசேப்புடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் சான்ஸ் கிடைக்கவே இல்லை.
சான்ஸ் கிடைத்த இடம் சாதாரண சின்ன 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 இடங்கள். அவன் குடும்பத்தில் இருக்கும்போது, அவன் தகப்பனாரோடு இருக்கும்போது, அவன் தன்னுடைய சகோதரர்களோடு இருக்கும்போது பேசினான். பேசின ஒவ்வொரு வார்த்தையும் கேட்கும் பொழுது எல்லோருக்கும் கோபம்தான் வந்துச்சு, ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஏனென்றால் பேசுகிறவன் ரொம்ப சின்ன பையனாக இருந்தான், கேட்கிறவர்கள் பெரியவங்களாக இருந்தாங்க. ஆனால் இங்கே தலையிலாய் மாறுகிறது. அவன் வாழ்க்கையில் எல்லாமே இப்பொழுது முடிந்து விட்டது என்ற இடத்துலேருந்து தேவன் அவனை வேறு ஒரு லெவலுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்காக பார்வோனுடைய கனவுல இடைப்பட்டார். பார்வோனுடைய கனவுல இடைப்பட்ட உடனே அது மொழிபெயர்க்கும் போது ராஜா கண்டு ஆச்சரியப்பட்டு, இப்படி ஒருவன் இந்த ப்ராவின்ஸில், இந்த கிங்டம்ல எங்கேயுமே இல்லை, இந்த இடத்துல சுற்றி பார்க்கும்போது எங்கேயுமே இல்லை, ஆள் அனுப்பி என்னென்னமோ செக் பண்ணி பார்க்குறாரு, எங்கேயுமே இல்லை. ஆனால் இவன் சாதாரணமாக இதை வெளிப்படுத்துகிறானே, இவன் யார், இவன் எங்கிருந்து வந்தவன், இவனுக்குள்ளே செயல்படுகிறது சாதாரண ஒன்றே அல்ல. அதற்காக தான் நம்ம அடுத்த வார்த்தை சொல்கிறான். பின்பு பார்வன் யோசிப்பை நோக்கி, தேவன் இவை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்துகிறபடியால் உன்னை போல விவேகமும் ஞானமும் உள்ள வேறு ஒருவன் இல்லை. எப்படி இருக்கு பாருங்க, 39வது வசனம், 41வது அதிகாரத்தில், ஆதி ஆகமத்தில். இது சாதாரண வசனங்கள் அல்ல, அவன் அதை மொழிபெயர்த்த விதத்தினால் ஏற்பட்ட ஒரு வார்த்தை. அதை கண்ட உடனே பார்வனுக்கு தாங்க முடியவில்லை, இவ்வளவு ஞானமா, இவ்வளவு அருமையான ஞானமா. சங்கீதத்தில் 105வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது போல, 21வது வசனத்தை, தன் பிரபுக்களை அவன் மனதின்படி கட்டவும் தன் மூப்பர்களை ஞானிகள் ஆக்கவும் எல்லா வேலைகளையும் இப்பொழுது பார்வோன் யோசேப்பின் இடத்துல கொடுக்கிறார். யோசேப்புக்கு 30 வயதுதான், ஆனால் இவனிடத்தில் கொடுக்கப்பட்ட பதவி இப்பொழுது எப்பேற்பட்ட பதவி என்றால், அந்த ராஜ்யத்திலே வயதாக இருக்கிறவர்கள், இருக்கிற ராஜாவுக்கு அட்வைஸ் சொல்கிற அட்வைசர்ஸ், செனட்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இருக்கிற அந்த ஓல்டு பீப்புள்ஸ், அவருக்கு ராஜாவுக்கு அட்வைஸ் கொடுத்து ஆலோசனை கொடுத்து, ஒருவேளை ராஜா எங்கேயும் மிஸ் பண்ணக்கூடாது என்று ஞானமாய் கவனமாய் பல பக்குவத்தோடு பல வருட அனுபவத்தோடு இருக்கிற மனிதர்கள் கொடுக்குற ஆலோசனை கேட்டு தான் ராஜா சில முடிவுகளை எடுப்பார். அந்த பிரபுக்கள் எல்லோருக்கும் மேலாக ஒரு 30 வயது வாலிபனை கொண்டு போய் நிறுத்தி, இனி இவர்கள் அனைவரையும் நீதான் கட்டி காப்பாற்றி வழிநடத்தி அவர்களுக்கு ஆலோசனை கொடுத்து அவங்கள எங்கே நிற்க வைக்கணும், எங்கே உட்கார வைக்கணும், எந்த வேலையை செய்யணுன்ற அந்த ஹையர் பொசிஷனை கொடுக்குறார். இது சாதாரண ஒன்றல்ல. இக்காலத்தில் இப்பேற்பட்ட ஞானம்தான் தேவைப்படுகிறது. இக்காலத்தில் இப்பேற்பட்ட ஞானம்தான் வாலிபர்கள் மத்தியில் தேவைப்படுகிற மிக மிக முக்கியமான ஒன்று. நமக்கு இந்த ஞானத்தினால் நிறைக்கப்படும்படியாக தான் நாம் நம்ம விட்டு கொடுக்க வேண்டும். தேவன் இப்பேற்பட்ட அதி உன்னதமான செயல்களை செய்யும்படியாக தான் அவருடைய ஆவி நமக்குள்ளே தேவன் அனுமதித்திருக்கிறார். இந்த நாட்கள் நம்ம பார்க்கலாமா, இந்த வெளியேறப்பெற்ற பிரசனம் நம்முடைய வாழ்க்கையில் வந்து பல விஷயத்தை மாற்றும்படி நம்ம விட்டு கொடுப்போம். இந்த யோசிப்படி விஷயத்தை நம்ம இருக்க இருக்க கவனிப்போம். நம்ம யோசிப்படி வாழ்க்கையில் தேவனுடைய ஆவி செயல்பட்டதுனால தான் இப்பேற்பட்ட உன்னத இயல்புகள் செயல்பட ஆரம்பித்தது. இன்று எனக்குள்ளே தேவனுடைய ஆவி இருக்கிறார், உங்களுக்குள்ளே தேவனுடைய ஆவியானவர் இருக்கிறார். ஏசாயால் 61வது அதிகாரம் 1வது வசனம் உள்ளது, கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். என்ன அருமையான ஒரு வசனம் பாருங்கள். லூக்கால் 4வது அதிகாரத்தில் 18-20 வசனங்களை வாசிக்கும் பொழுது, இயேசு கிறிஸ்து தம்முடைய ஊருக்கு முதல் முறையாக பரிசாவியை பெற்ற பின்பு போய் அந்த ஏசாய புத்தகத்தை வாங்கி வாசிக்கிறார். வாசித்த முதல் வார்த்தையும் அதுதான், கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். அவரும் சொல்லுகிறார், இங்கே பவுல் சொல்லுகிறார், இதை நான் சாதாரணமாக சொல்லவில்லை, என்னுடைய எனக்குள்ளே தேவனுடைய ஆவி வந்ததுனால தான் இவன் எழுதியிருக்கிறேன். பரிசு ஆவியானவர் எனக்குள்ளே இருக்கிறார் என்று 1 கொரிந்தியர் 7வது அதிகாரத்தில் சொல்லுகிறார். 1 கொரிந்தியர் 12வது அதிகாரத்தில் சொல்லுகிறார், ஆவியின் வரங்களை தெரிந்து கொள்ளுங்கள், ஆவியானவர் உள்ளே வந்ததுக்கு பிறகு நமக்குள்ளே செயல்படுகிற இயல்புகளை புரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். நாம் இந்த நாட்களில் நாம் ஜெபிக்கப் போகிறோம், அவருடைய வெளியேறப்பெற்ற ஆவி நமக்குள்ளே இருக்கிறது. இந்த நாட்களில் அநேக பிள்ளைகள், அநேக வாலிபர்கள் தங்களுடைய தேர்வுக்காக காத்து கொண்டிருக்கிற இந்த நாட்களில் கர்த்தருடைய ஞானம் வெளிப்பட வேண்டும். பரிசு ஆவியானவருக்கு இடம் கொடுங்கள். பிதாவாகிய தேவனிடத்தில் வாயில் திறந்து பேசுங்க, இந்த ஞானத்தினால் என்னை நிரப்புங்க, இந்த வெளியேறப்பெற்ற மகிமையினால் என்னை மூடுங்க, வரப்போகிற இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா சேலஞ்சஸ்க்கும் வேண்டிய விஸ்டம் அண்ட் நாலேஜ் என்னிலிருந்து செயல்படட்டும், அதுக்கு வேண்டிய உங்களுடைய டிவைன் விஸ்டம் அண்ட் நாலேஜ் எனக்குள்ளே செயல்படுவதாக என்ற வாயில் திறப்போமா. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியான நமக்குள்ளே செயல்பட ஆரம்பிப்பார் என்றால் வியாதி ஒன்றுமே நம்ம செய்ய முடியாது, மரணப்படுக்கை நமக்கு முன்பதாக நிற்க முடியாது, வாழ்க்கையினுடைய பிரச்சனைகள் ஒன்றுமே இல்லாமல் செயல்பட முடியாமல் தனியாக தவித்து ஓட ஆரம்பிக்கும், எல்லா வறுமையும் நீங்க ஆரம்பிக்கும். காரணம், கர்த்தருடைய ஆவியான நம்முடைய வாழ்க்கையில் இறங்கி செயல்படுவதனால. கண்ணில் முடிச்சு விற்கலாமா இந்த வழியில்? ஓ ஹாலலூயா, நன்றி தகப்பனே. அப்பா, இந்த வேலையில் இப்படி மகிமை இறங்கி வந்து இந்த வேலையில் இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில் இந்த வேலையில் நம்முடைய மகிமை இறங்கி வருவதாக, உங்களுடைய ஞானம் வெளிப்படுவதாக, மறைபொருளை வெளிப்படுத்துகிற உங்களுடைய ஞானம், பரிசு ஆவியானவரே உங்களுடைய ஞானம் இப்பொழுது இந்த வார்த்தைகளை கேட்கிற இவங்களுடைய வாழ்க்கையில்
இந்த வழியில் தகப்பனை இறங்கி வந்து இவர்களை மூடுவதாக நான் ஜெபிக்கிறேன். மகிமையின் பிரசனம் இவர்களை மூடுகிறதுனால் இவர்களுக்கு விரோதமாக இருக்கிற எல்லா விதமான கடன்கள் மாறட்டும், இவர்களுக்கு விரோதமாக இருக்கிற வியாதியினுடைய படுக்கை விலகட்டும். இந்த வழியில் அப்பா இவர்கள் எதற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள், காத்திருக்கிறவர்களுக்கு புது பெண் என்று சொல்வது போல காத்திருக்கிற இவர்களுக்கு ஒரு புதிய ஒரு பதில் வருவதாக, நெடுநாளாய் காத்திருக்கிற பதில் இந்த நாட்களில் இவர்களுக்கு நேராய் வருவதாக, இவர்களுக்கென்று வைத்திருக்கிற தகப்பனை அப்போ அந்த பொருளாதார ஆசீர்வாதம் கட்டவிழ்க்கப்படுவதாக, நெடுநாளாய் காத்து கொண்டு ஏமாற்றத்தில் நின்று கொண்டிருக்கிற இவங்க வாழ்க்கை நேராக அப்பா நீங்கள் அனுப்பியிருக்கிற அந்த விலையேறப்பெற்ற பரிசாகி இவங்களுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படுவதாக நான் ஜெபிக்கிறேன். எதுக்காக இவங்க இவ்வளோ நாள் தகப்பனை அப்பா ஏமாந்து கொண்டிருந்தாங்க, அந்த இடத்துல ஒரு வெற்றியை கொடுத்து அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு மகிமை கட்டவிழ்த்து இதுவரைக்கும் கிடைக்காத தகப்பனை பொருளாதார ஆசீர்வாதம் கிடைப்பதாக நான் ஜெபிக்கிறேன், சுகம் உண்டாவதாக நான் ஜெபிக்கிறேன். அப்பா ஞானத்தினுடைய ஆவினால் இந்த வெளியில் இந்த வார்த்தைகளை கேட்கிறவங்க மேலே அப்படியே மகிமை இறங்கி வருவதாக, ஞானமாக வெளிப்படுவதாக, மறைபொருளை வெளிப்படுத்துகிற வரமாக மாறுவதாக, ஒன்று குறுந்தியில் 12 சொல்வது போல அப்பா ஞானத்தை அளிக்கிற ஆவி இருக்கிற ஒவ்வொரு மலை இறங்கி வருவதாக நான் ஜெபிக்கிறேன். மறைபொருளை வெளிப்படுத்துகிற வரங்கள் செயல்படுவதாக, தானியலை போல, யோசேப்பை போல, அப்பா ஸ்தேவானை போல, பிலிப்பை போல, பவுலை போல இவங்க வாழ்க்கையில் அற்புதமான வரங்கள் இவங்க மூலமாக செயல்படுவதாக, இவர்களை எடுத்து பயன்படுத்துங்க. அப்போ நீங்கள் சொன்னது போல இவர்களுடைய தெரிந்து கொள்ளுதல் இவங்க வாழ்க்கையில் இந்த நாளிலிருந்து பிரதட்சமாக வெளிப்படுவதாக, இவங்க மேலே வைத்திருக்கிற அந்த மகிமையின் பிரசன்னம் இறங்கி வந்து பல மாற்றங்களை கொடுப்பதாக, புதிய ஆரம்பங்களை கட்டவிழ்ப்பதாக, ஊழியத்தில் புதிய பாதைகள் திறப்பதாக, வேலை ஸ்தலங்களில் இதுவரைக்கும் காணாத உயர்வுகளை பார்க்கும்படி நியூ பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜிஸ் ஓப்பன் ஆவதாக, நியூ பிஸ்னஸ்க்கான வழிகள் தகப்பனை திறக்கப்படுவதாக, அடைக்கப்பட்டிருக்கிற எல்லா வியாபாரங்கள் ஓப்பன் ஆவதாக, படுத்த படுக்கையாக இருக்கிற வியாதியின் படுக்கை எல்லாம் இயேசுக்கிற சுநாமத்தினால் இப்பொழுதே படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்ன அந்த வார்த்தை பிரகாரமாக இப்பொழுதே ஒரு சுகம் உண்டாவதாக நான் ஜெபிக்கிறேன் தகப்பனே. பொருளாதாரங்கள் கட்டவிழ்க்கப்படுவதாக என்று மறுபடியும் வகையில் திறக்கிறேன். இதுவரைக்கும் காணாத பொருளாதாரங்கள் இப்பொழுது கட்டவிழ்க்கப்படுவதாக அப்பா இந்த வழியில் தேர்வுகளுக்காக காத்து கொண்டிருக்கிற பிள்ளைங்க மேலே நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய ஞானம் வெளிப்படட்டும், உங்களுடைய வெளியேறப்பட்ட அப்பா அந்த அறிவு ஞானம் இந்த குழந்தைகளை மூடி தகப்பனே, பிள்ளைகளை மூடி ஒவ்வொருவரும் தகப்பனே அப்பா இந்த தேர்வுகளில் மிக சிறந்த தேர்ச்சியை பெறும்படியாக, மிக உயர்ந்த தகப்பனே அப்பா உன்னத இடங்களை போய் உட்கார வைக்கும்படியாக, அதுக்கு வேண்டிய தகுதியை பெற்றுக்கொள்ளியுடைய மார்க்குகளை தகப்பனை இவங்க பெற்றுக்கொள்ளும்படி இந்த வெள்ளம் ஜபிக்கிறோம். உடைய மகிமை இவங்க மேலே இறங்கி வரட்டும், உடைய பிரசன்னம் இவர்களை மூடி மறைக்கட்டும். போக்கிலும் வரத்தில் விசேஷத்த பாதுகாவலை கொடுங்க. இதுவரைக்கும் காணாத பிரசனங்களை வீட்டில், வெளியில், ஸ்தலங்களில், அவங்க எதிர்பார்க்கிற எந்த இடத்துலையும் உடைய மகிமை இறங்கி வந்து நீர் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்பதை ப்ரூவ் பண்ணுங்க டாடி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். Glory be to God. மீண்டுமாய் தேவன் நம் மத்தியில ஒரு ஆழமான சத்தியங்களை போதகர் ஜேக்கப் ராஜ்கப்பர் மூலமாய் நமக்கு வழங்கி இருக்கிறார். நாம் இன்றைக்கு பார்த்த வண்ணமாக தானியேலுக்குள்ளாய் விசேஷித்த ஆவி இருந்ததாம். சொப்பனங்களை விவரிக்கிற வண்ணமாய், மறைப்பொருளை வெளியரங்கமாய், அவருடைய ஆவியை கொண்டு இவன் வெளியரங்கமாய் தேவன் இவனை பயன்படுத்தி நாம் பார்த்து கொண்டே இருந்தோம். கிறிஸ்து இயேசுவே தேவனுடைய ஞானமாகவும் வல்லமையாகவும் காணப்பட்டார். அந்த ஞானம், அந்த வல்லமை தான் அவருடைய சரீரம், அவருடைய ரத்தத்தை நாம் ஒவ்வொருவரும் எடுத்திருக்கிறோம். இந்த நாட்களில் அவருடைய ஞானம், அவருடைய வல்லமை நமக்குள்ளாய் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கிறது. நமக்குள்ளாய் அவர் வந்தபோது, அதாவது அவருடைய சரீரம், அவருடைய ரத்தத்தை நாம் எடுத்துக்கொள்ளும் போது நாம் அவருடைய ஞானமாய் மாற்றப்படுகிறோம். இந்த நாட்களில் எங்கள் சபையில் 100 இரவு ஜபம் தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டே இருக்கிறது. பல ஆவிக்குரிய காரியங்கள் எங்கள் சபையில் கட்டவிழ்க்கப்பட்டு கொண்டிருக்கிறது நாங்கள் பார்த்து கொண்டே இருக்கிறோம். அதற்கு நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம். நீங்கள் தொடர்ச்சியாக உங்கள் ஜப விண்ணப்பங்களை திரையில் காணப்படும் அந்த மொபைல் நம்பருக்கு நீங்கள் தெரிவிக்கலாம், வாட்ஸ்அப் மூலம் எங்களுக்கு தெரிவிக்கலாம். உங்களுக்காக தொடர்ச்சியாக நாங்கள் ஜெபிக்க விரும்புகிறோம். பல சாட்சிகளை, பல ஃபோன் கால்ஸ் எங்களுக்கு வந்து கொண்டே இருக்கிறது. இந்த நாட்களில் தேவன் வைத்திருக்கிற திட்டங்களை கட்டவிழ்க்கிற வண்ணமாய் இந்த நிகழ்ச்சி உங்கள் வாழ்க்கையை மாற்றுகிறது என்பதை நாங்கள் முழுமையாய் விசுவாசிக்கிறோம். எங்கள் சபையானது சென்னை பட்டணத்தில் 52 பகுதியில் புதூர் என்ற இடத்துல 22 அவனியில் அமைந்துள்ளது. எங்கள் சபையில் ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை மாலை 7 முதல் 9 வரைக்கும் வேத வகுப்பு நடைபெறும். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இரவு 10 முதல் 1 வரைக்கும் காத்திருப்பு ஜெபம் நடைபெறும். மாதத்தின் 2 சனிக்கிழமையில் காலை 10 முதல் மாலை 3 வரைக்கும் உபவாச ஜெப கூட்டம் நடைபெறும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் எங்களுக்கு 2 ஆராதனை உண்டு. முதலாவது ஆராதனை காலை 10 முதல் மதியம் 1:30 வரைக்கும் நடைபெறும். இரண்டாம் ஆராதனை மாலை 7 முதல் 9:30 வரைக்கும் நடைபெறும். இதனுடைய விவரங்களை எங்களுடைய ஃபேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராம் மிஸ்பா ரிஃபர்மேஷன் சர்ச் பேஜ் மூலமாக நீங்கள் அறிந்து கொள்ளலாம். எங்களுடைய மிஸ்பா ரிஃபர்மேஷன் சர்ச் யூடியூப் பேஜில் பல ஆழமான சத்தியங்கள் அப்லோட் செய்யப்பட்டுள்ளன. இதில் நீங்கள் கேட்டு உங்களுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். மீண்டும் அடுத்த வாரம் ஒரு ஆழமான சத்தியங்களோடு நாங்கள் உங்களை வந்து சந்திப்போம். ஷாலோம்.